லன்ச் பாக்ஸ்க்காக இப்போ ஒரு புலாவ் பண்ண போகிறோம், ராஜ்மாவும் கானும் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவை இப்போ இந்த பூண்டு மிக்சியில் அரைச்சிக்கிறதுக்காக, பூண்டு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது மாதிரி இப்போ போட்டது, இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோ. நெய் ஊற்றிக்கணும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்காக நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு கொடை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கணும். பானை, கரம் மசாலா, நம்ம அதில் மிளகாத்தூள் போட்டோம்ல அதனால இது கரம் மசாலா, மஞ்சள்பொடி, பால், அந்த விழுது போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்துருப்பா, பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிக்சியில் கழுவின தண்ணி ஒரு கிளாஸ், நான் ஒரு கிளாஸ் ரைஸ் போட போகிறேன், ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன், அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி இதை கழுவி. உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் கம்மியாக தான் போட்டேன், குழந்தைங்களுக்காக செய்யறதுக்காக கம்மியாக போட்டேன், அதனால் உங்களுக்கு பார்த்துட்டு. இது ரைஸ் நான் புழுங்கல் அரிசியே போட்டிருக்கேன், உங்களுக்கு பச்சரிசி வேணாலும் பச்சரிசி போடலாம், பாஸ்மதி ரைஸும் போடலாம். நான் வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசி தான் போட்டேன். இப்போ கொத்தமல்லி, வெண்ணெய், ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, புழுங்கல அரிசி தான் செஞ்சேன், நல்லா வந்துருக்கு பாருங்க. லஞ்சுக்கு எடுத்துக்கோன்னா நல்லா அருமையாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஒன்று அப்பளமோ இல்லை சிப்ஸோ கூட எடுத்துன்னு போனீங்கனாலே நல்லா பசங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும்.